மருத்துவ கலந்தாய்வானது நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு உள்ளொதுக்கீட்டு இடங்களுக்கான மருத்துவ கலந்தாய்வானது இன்று நடைபெற்றது. மொத்தம் இருக்கக்கூடிய 544 இடங்களில் இன்று நடைபெற்ற கலந்தாய்வின் மூலமாகவே 541 இடங்களானது நிரப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய கலந்தாய்வுக்கு 762 பேர் கலந்தாய்வுக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். விண்ணப்பங்கள் மட்டுமே 2062 விண்ணப்பங்களானது பெறப்பட்டிருந்தது. இதில் 739 பேர் கலந்தாய்வுக்கு வந்திருந்தனர். 196 மாணவர்கள் தற்போது காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். தேனிலி பல் மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே 3 இடங்களானது எஞ்சியிருக்கிறது. அழைக்கப்பட்டிருந்த கலந்தாய்வில் 23 பேர் பங்கேற்காமல் இருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தமையானால் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 541 இடங்களில் 2021 ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் 212 பேர் இருக்கின்றனர். அதே போல கடந்த ஆண்டு படித்து முடித்தவர்கள் 329 பேர் ஆவார்கள். இதில் 377 பேர் மாணவிகளும் 164 பேர் மாணவர்களாகவும் இருக்கின்றனர். அதனால் நாளை இன்று மற்றும் நாளை நடைபெறவிருந்த அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு உள்ளொதுக்கீட்டு மருத்துவ கலந்தாய்வு இன்றே நிரம்பி இருக்கிறது. அதனால் 30ஆம் தேதி முதல் பொது பிரிவுகளுக்கான அந்த கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கிறது.